ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து நிலத்தையும் தன்னகத்தை அடக்கியுள்ளதுதான் திருநெல்வேலி. திருநெல்வேலி என்றதும் சற்றென்று நினைவுக்கு வருவது ஈரட்டு கடை அல்வாவும் கரைப்படிந்த வீச்சருவாவுமே. ஆனால் இதையும் தாண்டி பல மறைக்கப்படாத உண்மைகளும் தெரிந்ததே. இந்தியாவின் பெண் மிஷினரிகள் ஆகிய எமி கார்மைக்கல் மற்றும் விலாரிந்தா மிஷினரிகளை உருவாக்கியதும், இந்தியாவில் பெண்களுக்கென்று தனியாக பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த திருநெல்வேலியில்தான். திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் ரேனியஸ் ஐயர், மார்க்காசியஸ், பிஷப் கார்டுவெல் இதுபோல் பல மிஷினரிகளை எழுப்பியது இம்மாவட்டம்தான். இவ்வாறு முதலிடம் என்று பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட இந்நகருக்குள் அமைந்திருக்கும் ஓர் சிறு கிராமம்தான் நற்றான்றோர் குளம் என்றழைக்கப்பட்டிருந்த நாஞ்சால் குளம். இதில் அமைந்திருக்கும் தேவாலயம் சுமார் 175 ஆண்டுகளுக்கு முன்னர் ஓர் மிஷினரியால் உருவாக்கப்பட்டது. இவ்வாலயத்தின் மூலம் தேவன் செய்த நன்மைகள் பல. இப்போதும் இக்கிராமத்தினை மையமாக கொண்டும் இக்கிராமத்து மக்களை கொண்டும் எடுக்கப்பட்ட காவியம்தான் இது. மக்கள் ஒருத்தரையும் காணும், சரி போய் பார்ப்போம். அக்கா, ரெண்டாம் மணி அடிச்சாச்சு, வாங்க. சரி சீக்கிரம் வாங்க. ஐயோ, யாரையும் காணுமே. சாந்தி அக்கா, இங்கேயும் யாரும் இல்லையே, எங்க போயிட்டாங்க? சரி பயலுக்கு அங்கே விளையாடுறங்க, போய் பார்ப்போம். தம்பி, கோயிலுக்கு வேற நேரம் ஆச்சு, ரெண்டாம் மணி அடிச்சாச்சு, இன்னும் விளையாண்டுகிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? கோயிலுக்கு பக்கத்துல இருக்கவே வர மாட்டேங்காவ. எங்களுக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு. இதுலயும் கோயிலுக்கு என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். இதுல மட்டும் மத்தவங்களை ஃபாலோ பண்றீங்களா? நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க, எப்படி தியாகமா ஆண்டவருக்காக ஊழியர் செஞ்சாங்க தெரியுமா? இதெல்லாம் மறந்துடுறீங்க. சரி வாங்கப்பா. சரிண்ணே, வரம்ண்ணே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டாரம்ண்ணே, நீங்க போங்கண்ணா. வரேன். சரி, வர 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 வர.
என் பாட்டனுக்கு பாட்டேன் முப்பாட்டேன் அவங்க எல்லாரும் இந்த தேவாலயத்தில் தான் இந்த தெய்வீக இடத்துக்கு வந்து கண்ணீரோடு ஜபித்த ஜபம் முழுசும் வீணாக போனதே இல்லை. என்னை பெத்த ஆத்தா 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தா இந்த தேவாலயத்துக்கு வந்து அவங்க கண்ணீரோடு ஜபித்ததுனால தான் நானே பிறந்தேன். இப்போவும் ஏசப்பா கிட்ட என் பேரனுக்காக நான் ஜபிச்சிருக்கேன். அவனுக்கு குடி சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கர்த்தரே எப்படியும் என் பேரனுக்கு உதவி செய்வார், அற்புதங்கள் செய்வார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமென். ஏசப்பா ஆண்டவரே. ஏய் பாட்டி மணிக்காங்க, பாட்டி மட்டும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். தோத்திரம் பாட்டி. தோத்திரம் பாட்டி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு ராசா, நல்லா இரு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். உங்கள் அப்பா கூட இப்படி தான், அவனுக்கு கல்யாணமான புதுசில் உங்கள் அம்மா கூட வந்து எங்கிட்ட என்னை பார்த்தாலும் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவான். ஆமா, என்ன புது துணியில ஜோரா போட்டுக்கிட்டு போஸ்ட் ஆபீஸ் பக்கம் வந்திருக்கிய? இன்னைக்கு கல்யாண நாள் பாட்டி. அப்பா கொரியர் வர சொன்னாவ, அதான் வந்திருக்கானு பார்க்க வந்த பாட்டி. நல்லா இருந்தா? நல்லா இருக்கோம் பாட்டி. வரோம் பாட்டி. நல்லா ராசா. இந்த பிள்ளைக்கும் பேர வயசு தான், இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி ஜோடியாக வருதுக. ஆண்டவர் கிருபையால் என் பேரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகி இவங்கள மாதிரி ஜோடியாக வரணும். ஆண்டவர் எப்படியும் உதவி செய்வார். ஆண்டவரே ஏசப்பா. வணக்கம் நேயர்களே, சூரியன் சொன்பலையில் மோட்டிவேஷனல் மார்னிங் நிகழ்ச்சியில் அம்மா சாப்பிட்டு முடிக்க போறமா, சீக்கிரமா ஒரு தோசைமா எடுத்துட்டு வரல. ஆமா ஆமா, உழைச்சி கொண்டாந்து பெருசா கொட்டிட்டான். போடு, நல்லா போடு போடு. பாக்கத நீ வை. ஆமா, மாவனை சொல்லிட்டா வந்துருவா, அப்புறம் உன்ன மாதிரிதான் உருண்டு உருண்டு வருவான். நல்லா வாயில போடு. 7000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீடு விட பிச்சு எடுத்துதான் சொல்லுதானுங்க. ஏமா ஒரு முட்டை தோசைமா. வெங்காய தோசை போடு நல்லா, அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும். ஆமா, குடிக்கிறது கூலி, குப்பிடிக்கிறது பன்னீர், எருமை மட்டில் மழை பெய்யுற மாதிரி இவ்வளவு சொல்லி காதல வாங்க மாட்டேங்கானே. ஓட்ட தண்டில பேசுறேன், அவன் எங்க திரும்பி பார்க்கான், அவதான் கொண்டாந்து போடுதல்ல, கொளுத்து போய் கிடக்கா பாரு. தோசை நீ அங்கேயே வச்சு, நாங்க வந்து சாப்பிட்டுக்கறேன். கொண்டாந்து போடு. அப்படியே ஒரு பொடி தோசை, பூ மாதிரி துணிக்குமா, பிள்ளை பத்து வளர்த்துருக்கான் பாரு. அப்படிமா தேனன்னு எழுதிட்டா நக்க முடியுமாக்கும். சொல்லி பார்த்தாச்சு. திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. எப்படியோ இன்னைக்கு ஒரு சாவுக்கு மணி அடிச்சிட்ட. இவங்க கூட எல்லாம் இருக்குதுக்கு ஒரு வெட்டியா வேலை பார்த்துட்டு போலாம். என்ன பாட்டி? எங்க ராசா வண்டியில கிளம்பிட்ட? அது இருக்கட்டும், சர்ச்சுக்குள்ள இருந்து வரீங்க.
உனக்கு தெரியாத ராசா, நான் ஊருக்கு வந்தாலே தேவாலயத்துக்கு போயிட்டு தானே வருவேன். ஆமா, ஏன் ராசா முகமெல்லாம் வாடி இருக்கு? வழக்கம் போல உங்க அப்பா ஏச ஆரம்பிச்சிட்டானா? வாங்குற சம்பளம் வாடகைக்கே சரியா போகுது, மூணு வேளைக்கு நல்ல சோறு திங்க முடியல, உழைச்சு கொண்டு வர பணம் எல்லாம் அப்படியே உனக்கே செலவாயி போயிடுதுன்னு திட்டினானா? அவன் கடக்காயா, இந்த முறை நான் உனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆண்டவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு வரேன். கண்டிப்பா அந்த ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார். நீ கவலைப்படாம போய்யா. பாவி பைய, ஒரு நல்ல வேலையா பார்க்காம ஊரை சுத்திட்டு கிடக்கான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, உட்காருங்க. அப்பா சொல்லுங்க. இந்த வெங்கலப்பட்டு ஊர்ல நீங்க தான் பெரிய கல்யாண தரகர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா தாயி. சரி, அது யாருக்கு? எனக்கு மாப்பிள்ள பாக்கவா வருவேன். என் பேரனுக்கு ராசா மாதிரி அம்புட்டு அழகா இருப்பான். அவனுக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. இங்க இருங்க, என் கைவசம் 200 பொண்ணுங்க இருக்கு. அதுல ஒண்ணு ரெண்டு என் கைவசம் வச்சிருக்கேன். வீடு வாசல் நிலவலம் ஏகப்பட்டது இருக்குது. மாப்பிள்ளைக்கு வண்டி கார்னு எல்லாம் சும்மா அள்ளி கொடுப்பாங்க. பாத்துடலாமா? நீங்க சொல்றதுனால இந்த பொண்ணையே பார்த்து முடிச்சிருங்க. சரிதா. ஆமா, ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கேன். உங்க வீட்டுல இருந்து யாரும் குடிக்க காபி தண்ணி குடுக்க மாட்டாளா? நானே வெளியில தான் சாப்பிடுறேன். ஏன், பொண்டாட்டி இல்லையா? அது இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அடுத்த மாசம் வந்தா எனக்கு 50 ஆக போகுது. ஊர் உலகத்துல இருக்கிற அம்பட்டு பயல்களுக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறிய. உனக்கு 50 வயசு ஆக போகுது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? பாய் பின்றவனுக்கு படுக்க பாய் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். அந்த கதையால இருக்கு உன் கதை. அதை விடு, அடுத்த மாசம் தானே 50வது. அப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது. நான் வரட்டுமா? சரிதா. அந்த பொண்ணை பார்த்து பேசுறியா? பேசிடுறேன். நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. முடிச்சிடுறேன். சோழியம் குடுமி சும்மா ஆடுமா? பாத்திரம் ஒரு கை. ஜஸ்டின் ஆனந்தி ஆகிய இவர்கள் இனி இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள். இன்னும் ஒரே வாரத்துல பணம் எங்க வந்து சேர்ந்திருக்கணும், புரிஞ்சுதா? சார், கொரியர் வந்திருக்கு சார். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க கொண்டு வந்து கொடுக்காதன்னு? சார், வேலை போயிரு சார். எப்படியா போட்டு சார், சைன் போடுங்க சார். போட போட, பக்கத்துல விடுறா சார். கொஞ்சம் போட்டு தாங்க சார். ஏண்டா போன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் பாடு பாடுன்னு. இங்க ஒரு அங்க குடு இங்க குடு, என்கிட்ட மட்டும் கொடுக்குற வேலையை வச்சுக்கிறாத. போடா போடா போடா. யாருகிட்ட வந்து கையெழுத்து போடு, அது போடணும்.
எக்கா செழுத்தாய் மறுபடியா பாத்தீங்களா, புதுசா வாக்கப்பட்டு வந்துட்டு கண்ணு மூடி தெரியாம எட்டி கூட பாக்காம அவ பாட்டுக்கு போறா பாத்தீங்களா. ஏட்டி நான் அரண்ணா நம்ம அவனுக்கு பல வருஷமா பொண்ணு பார்த்தவள, ஆனா பொண்ணே அமையல. இப்ப பாரு, புடிச்சால புடிச்சா புளியங்கம்பா புடிச்சிட்டான். அவ நடை என்ன, அவ உடை என்ன? புது பொண்ணு வேற, விடுமா நான் வைக்கிறேன், விடுமா விடுமா நான் வைக்கிறேன், பழைய தரமா. அக்கா நேத்து நீங்க கல்யாணத்துல எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா, ரொம்ப அழகா இருந்தீங்க. இப்ப மட்டும் அவளுக்கு என்ன குறைச்சல், இப்பயும் அழகா தானே இருக்கா, அப்ப இருந்த அழகா அப்படியே இருக்கு. அட இருங்க நான் தூக்கி தரேன், இருங்க இருங்க. நேத்திக்கு வரைக்கும் இது எங்க ஊரு, இனிமே இது நம்ம ஊரு. இந்தாங்க பாத்து வாரே, பாத்து போதா? சரி. ஏ எரி அவளையே பாத்துட்டு இருக்க. கண்ணு வச்சு பாக்குறாளுக, அசாத்தி வா. ஏத்தா என் பேத்தி, நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. வாயப்பாரு, நல்லா இருக்காளா? நல்லா. வணக்கம் சார். என்ன கொரியரா? ஆமா சார். கையெழுத்தா? ம், சைன் போடணும் சார். கொஞ்சம் நான் கையெழுத்து போடுவேனா? அது வந்து போட மாட்டேங்க சார். என்ன செய்வேன்? அடிப்பீங்க சார். இன்னைக்கு அடிக்க மாட்டேன். ம், போட்டு தள்ளிட்டு பத்தோட பையனா பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். என் வேலை போயிரு சார். உயிர் போயிரும்பாடா. ஐயோ வேணாம் சார். போ போ.
மைனி, பெரிய வீடு வருது மைனி. வந்தா வரட்டும், உண்மை எல்லாம் உடச்சிட வேண்டியதுதான். கேட்ட பிரச்சனை வந்துடாதா? பிரச்சனை வரட்டும்ங்கிறனா? இதே பாலப்பா போச்சு உங்களுக்கு. ஆமா ஆமா, சும்மா போப்போ, உன் சோழிய பாத்து. நீங்க எப்படியும் போங்க, என்னைய விட்டா சரி. ஏமா புது பொண்ணு, இங்க பாருமா. சொல்லுங்க. நீ சொல்லுதா? நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீ சொல்லுட்டி. சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஏமாந்திய. ஏ கொளுத்தி விட்டது பொழுந்து விட்டு எரியுதே. குடும்பமா எப்படி ஏமாத்திட்டவள நம்மள. என்னம்மா என்னாச்சு? கடைக்கு போன கையோட திரும்பி வந்துட்டேன், ஜாமா எதுவும் வாங்கலையா? என்னடா சொல்லும், ஏன் இவ்வளவு கோவம்? இங்க பாருமா என்னமா நடந்துச்சு, பிளீஸ் சொல்லுமா. ரொம்ப கொலையாதீங்க, இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? அது வந்து எப்படி சொல்றது, உங்க அம்மா பேர்ல இல்ல, உங்க அப்பா பேர்ல இல்ல, உங்க பேர்ல இல்ல. இல்லம்மா, முருகேசன். முருகேசன் பேர்ல இருக்கு அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம், ஆனா மாசம் மாசம் போய் சொல்லாதீங்க. மாசம் மாசம் வாடகை கொடுக்குறீங்க. வாடகையும் தான் கொடுக்குறோம், ஆனா சீக்கிரம் வீட்டு மனுப்பாதீங்க. இல்லம்மா. அப்போ இது சொந்த வீடு இல்ல. இப்ப ஏமா அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க, கைய விடுங்க. எங்க வேலை பாக்குறீங்க? அது நான் சொல்லுங்க. நான் ஒரு காலேஜ்ல காலேஜ்ல ப்ரொஃபஸரா? இல்ல ப்ரொஃபஸர்னு இல்லம்மா. பியூன் வேலை தானே பாக்குறீங்க? கொஞ்ச நாள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு அந்த வேலை தான் கிடைக்கும். அட என்னம்மா நீ, சீ தொடாதீங்க. நீங்களே ஏமாத்துறீங்க, உங்க குடும்பமே சேர்ந்து ஏமாத்துறீங்க. ஒரு நிமிஷம் கூட நான் உங்க கூட வாழ மாட்டேன். ஏய் குட்டிமா ப்ளீஸ் மா, விடுமா இந்த விஷயத்தை. கால்ல வேணால் விழுறேன், இதோட விட்டுருமா இந்த விஷயத்தை. சரி விடுங்க. எந்தீங்க? ஏன் கால்ல போய் எதுக்கு விழுறீங்க? ஏன் சூழ்நிலைனால அப்படி பண்ணிட்டம்மா, இதெல்லாம் மறந்துடுமா? பண்ணாதீங்க. சரிமா, நடந்தத மறந்துடுவோம். சரிமா, இனி என் கூட உண்மையா இருப்பீங்களா? சத்தியமா உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டம்மா, என்னை நம்பு. அழாத. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நெய் ஊத்தி தோசை கொண்டு வாமா. சரி, நான் எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம். அப்பாட, எப்படியோ தப்பிச்சாச்சு. என்னமா நடிக்க வேண்டியிருக்குது. அந்த கரம்ப ஊர்ல அந்த இடத்த முடிக்கிறது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. இளநீ குடிங்க. தூர போல. ஆனா என்ன, தொகுதி எம்எல்ஏ ஏன் பாய்க்க வேண்டியது இருக்கும்? நாக்கு வரன்றோம். தூர போல. ஒரு மாதிரி தடுமாறி வரான். முடிய போகுது. ஆமா, இன்னும் 10-15 நாள்ல ஈஸ்டரும் முடிய போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. சித்திரை முடிஞ்சு வைகாசியும் பிறந்துடுச்சு. என்னையா சொல்ல வர? தம்பிக்கு 38 முடிஞ்சு 39 ஆரம்பிக்க போகுது. படையில முடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுக்கன்னு தெரியாதல. மத்த நேரம்லாம் தேவையில்லாம நீட்டிட்டு இருந்த. குடின, கூலிங் கம்மியாயிருச்சு. ஐயா வேண்டாயா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். யோ, இது உனக்கு இல்லையா, எனக்கு.
ஒரு மடக்கு கூட கொடுக்காம குடிச்சிட்டான் பாரு. மேல சொல்லுமியா கேருங்க, நல்ல பொண்ணியா, அருமையான பொண்ணு, பார்க்க அப்படியே ரதி மாதிரி இருக்கு. பார்த்துடுங்க, கரிசப்பட்டியில பாதி இடம் அவியலுக்கு தான் சொந்தம். நம்ம தம்பிக்கு இத பாருங்க, இது கொஞ்சம் படிச்ச பொண்ணுங்க. நம்ம தம்பிக்கு சூட் ஆகாதுங்க, ஆனாலும் ஏமாத்தி எப்படியே முடிச்சுனா வச்சுங்களேன். கேள்விப்பட்டேன், வடக்கு தெரு ஜஸ்டின் பேலுக்கு ஏதோ ஒரு தேவையில்லா இடத்துல ஒரு பொண்ணை மாட்டி விட்டிரு போல. ஐயா கொஞ்சம் வெயிட்டா கவனிச்சாங்க, அதனால பார்த்து பண்ணி விட்டயா. பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீரு. அப்படிலாம் இல்லையா. ஐயோ என் தம்பிக்கு அப்படித்தானே பாப்பீரு. போறோம் போறோம், 10 வருஷம் ஆனாலும் என் தம்பிக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உமர் வேலைய வேற எங்கயா போய் காட்டும். ஐயோ ஓடு ஓடும், ரகசிய அம்பலமா எங்க வந்துகிட்டு. முதல்ல இடத்த காலி பண்ணும். அண்ணே மதியத்துக்கு என்ன சொல்ல ரெடி பண்ணிருக்க சாப்பிடுறதுக்கு? மதியம் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, கோழி குருமா, சிக்கன் 65. ஏண்டா சொல்லுங்க, எல்லாம் செஞ்ச போய் அந்த வஞ்சிர மீனை விட்டுட்டியடா. அண்ணா அதுல இந்த இது கொரோ கொரோ கொரோனா இருக்குன்னு சொல்றவனா? அப்ப அது வேண்டாம் விட்டுரா. சரிண்ணா போட 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 போட. சரிண்ணா சரிண்ணா, சும்மா காலிஃபிளவரையும் கேரட்டையும் பொறிச்சு போய் போறேன். சரிண்ணா, எனக்கு பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கியா? எனக்கு தூத்துக்குள்ள 2 பசங்க இருக்கு தெரியுமாளா? சொருங்கல, இனிமே உனக்கு பார்த்த உயிரோட பெற மாட்டேன். நான் தெரியுமாளா, இங்க நடந்தது யாருக்கும் தெரிய கிடையாது. தெரிஞ்சது ஆளா சோழையும் முடிச்சிருவான். போ போ போயிட்டே இரு ராஸ்கல். அண்ணே நாய் ஊழ விடுத பார்த்தா புள்ளாட்டி யாரையே தூக்கிட்டான் போலண்ணே. எங்க வீட்டாங்க ஒருத்தரையும் காணும். ஆடெல்லாம் வெளியே மேய்ஞ்ச அடக்கு. வட்டி கொடுக்கலா பகுமானமா, கழுத்துல ஒரு செயினையும் கையில ஒரு பிரேஸ்லெட்டையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டேன். கொடுத்துட்டு பத்தலையானா கேக்குற? என் தலைவரே எங்களுக்கு இங்கிரு பித்தளையில தான் காப்பிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பித்தளையா? என்ன பித்தளையா? என்ன என் பொண்டாட்டிக்கு அவன் வீட்டுல இருந்து போட்டு விட்டதுன்னு எல்லாம் தங்கம்னு. ஏண்டா உரசி பார்த்தவனாம் கேணப்பயலா. உன கட்டி போடுறா. சரி அப்புறம் மாமியார் வீட்டு போயிருக்கான. என்ன தைரியம் இருந்தா பித்தளை கொண்டு வந்து தங்க நகன்னு? தப்புதான் தப்புதான் சாமி, நானே ஊரை ஏமாத்திட்டேன். எங்க சாயங்காலத்துக்குள்ளே வட்டியும் முதலும் வந்து சேரல. என்ன நடக்கும் எனக்கே தெரியாது கிழவி, ஜாக்கிரத. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க சாமி. எந்திரா மேல எந்திரா மேல ஏதோ போனா போட்டு புது பணக்காரனாச்சே, ஏதோ 4 பேர் மத்தியில கொஞ்சம் மரியாதையா பேசலாம்னு நினைச்சா என்னமோ இஷ்டத்துக்கு பேசுற. நீ யார் தெரியுமாடா? அத உடறா. உன் தாத்தா யார் தெரியுமா? 1 ரூபாய் காசுக்காக மலமலையா ஏறி கல்லு உடைச்சுக்கிட்டு. உன் அப்பே 15 ரூபாய் காசுக்காக தெருத்துருவா ஏதோ வித்துக்கிட்டு இருந்தான். நீ மட்டும் என்ன, உன் மண்டையில படிப்பு ஏறாம பள்ளிக்கூடத்த விட்டு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளினாங்க. தெருத்துருவா பிச்சை எடுத்த பையதானே, ஊரடிச்சு ஒலையில கொட்டுற மாதிரி கந்து வட்டியில இம்புட்டியும் சம்பாச்சு கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு ஏன் பேரன கேள்வி கேக்குறியா நீ? ஏய் சாயங்காலம் என்ன சாயங்காலம், நான் வீடு போய் சேரத்துக்குள்ளார என் பேர அவன் முகத்துல இருக்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற இல்லன்னு வச்சுக்க. இப்ப 4 எடுபடு முன்னாடி சொன்ன உன் வண்டவாளம் எல்லாம் 4000 பேருக்கு தண்டவாளம் ஏறிடும்.
ஜாக்கிரத, இவன் உண்டில்லன்னு பண்ணிடுவானாமே. உண்டில்லன்னு யார்கிட்ட? ஏங்கிட்டயா? ஏன் பேரனையா? நீ கவலைப்படாத கண்ணு, மருந்து போட்டுக்கிட்டு வீடு வந்து சேரு. ஜாக்கிரத. வந்துட்டாளா அவ அம்மா வீட்டுல இருந்து? இந்தாமா உன் தங்கம். ஏங்க கழுத்துல கையில போடாம கையில வச்சிருக்கீங்க? இத கையில கழுத்துல போடுறதுக்கு அசிங்கமா இருக்கு. அப்படின்னா பீரோக்குள்ள வைங்க. பீரோளுக்குள்ள பூட்டி வச்சா அந்த பீரோளுக்கே கேவலம்மா. ஏங்க நீங்க இத வாங்குனீங்களா இல்ல ஆசாரிட்ட செய்ய கொடுத்தீங்களா? கடையில தாங்க. எந்த கடையில வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? அது ஏங்க இல்ல கவரிங் நகையே செதில் செதிலா இவ்வளவு அழகா தங்க மாதிரி செதுக்கிருக்கானே, அது எந்த கடைக்காரன் தெரிஞ்சுக்கலான் தாமா கேக்குறேன். என்னது கவரிங்கா? ஏண்டி யாரே அம்மாத்த பாக்குற? என்னடி ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? நான் ஆம்பளைடி, நான் 1000 பொய் சொல்லுவேன். நான் பொய் சொன்னேன், அதுக்காக நீயும் பொய் சொல்லுவியா? நீங்க ஏமாத்துறீங்க, நான் ஏமாத்தினா சரியா போச்சு. சரியா போச்சா? ஓ, உனக்கு அப்பளம் ஆயிருச்சா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. கிளம்புடி, கை எடுங்க. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வெளியே போடி. உங்களுக்கு எதுவும் தெரியாது, பேசாம நீ உள்ள போங்க. தெருவை திருக்கி பாத்தியா? என்ன இங்க சண்டை? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத அடுத்த ஊர் வரைக்கும் கேக்குது. என்னையா பிரச்சனை உங்களுக்குள்ள? என்னத்தா வாந்தி எடுக்கற? என்னாச்சு? நீ சந்தோஷமாயிருடா, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு கண்ணு. ராசாத்தி, இத பாரியா, உங்க ரெண்டு பேருக்கும் தேவாலயத்துல வச்சுதான் கல்யாணத்தை முடிச்சேன். ஆண்டவரா பார்த்து இணைச்ச ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரியறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆண்டவர் சன்னிதானத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால அவங்க இனிமே ரெண்டு பேரே கிடையாது. ஒரே மாம்சமா ஒருத்தராதான் வாழ்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்காம விட்டு கொடுத்து போகணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆகி சண்டை போடும்போது அதுங்களை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது, அதுங்களை சேர்த்து வைக்க பாக்கணும். அதை விட்டுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவாலயத்துல தேவன் நினைச்ச புருஷன் பொண்டாட்டிங்கிற ரெண்டு மனச பிரிக்கிறதுக்கு மனுஷங்களாகிய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை எல்லாரும் அவங்கவுங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வீட்டு மருமக
முழுகாம இருக்கா. என் வம்சம் தழைக்க போகுது. சேர்ந்து வா. மேடம் சார், நான் அப்படிப்பட்டு இல்லை சார். யாரோ உங்களுக்கு தவறா ஏதோ தகவல் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், தகவல் கொடுத்துருப்போம். என்ன, நம்ம ராஜேஷ்ல இருந்து அவன் சொத்த மிரட்டி அடிச்சு எழுதி வைங்கச்சுல. தேர எழுத்து தெருவில் விட்டானு மாட்டினீங்கடா. ஏன் பயப்படுது? இந்த பாருங்க, எல்லாம் எழுதிருக்கு. இந்த கையெழுத்து போட்டிருக்கு. இவர் கண்ணை காட்டுனா அவர் ஆள தூக்குறாரு. இவருக்கு எடுபடி அவன். இதே மாதிரி இவங்க பெரிய கேங்கே வச்சிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பாருங்க, ஒரு அப்பாவி அடிச்சு எழுதி டாக்குமெண்ட கேப்சர் பண்ணி வந்திருக்காங்க. இந்த எவிடன்ஸே நமக்கு போதும். இவங்கள 14 வருஷம் உள்ள தூக்கி வச்சிடலாம். நம்ம கதை சோழி முடிச்சிட்டனுல. ஹலோ, ஏட்டையா சொல்லுங்க. ஆமாம், இங்கே பனியார் வீட்டில் நிற்கிறோம். என்ன விஷயம்? ஆ ஆமாம், தம்பி அனுப்பிடுறேன். இமிடியா எஃப்ஐஆர் போடுங்க. சரியா? ஏ போங்கப்பா. ஓ சார், ஏ எடுபிடி, அவங்க கூட போல போல. பேசாம இருமா.
எனக்கு வேற வழி தெரியலம்மா. நானும் உங்ககிட்ட அப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், இந்த மாதிரி தொழிலெல்லாம் வேண்டாம், வட்டிக்கு வாங்காதீங்கன்னு எத்தனையோ தடவை தலையில அடிச்சுக்கிட்டேன். ஆனா நீங்களும் அப்பாவும் கேக்குறதாவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும் போதும் ஐயோ சாபத்துல வர படத்துல சாப்பிடறேன்னு எவ்வளவு அழுதுருக்க தெரியுமா? அதனால தம்ம வேற வழி இல்லாம தம்ம நான் இது மாதிரி பண்ணேன். அப்பாவுடைய இந்த தீய வழி மாறணுமா? அதுக்காக மட்டும் தம்ம நான் இந்த வேலைக்கு இறங்கினேன், வேற எதுக்காகவும் இல்லம்மா. அடி பாவி, நீ ஆடி அப்பாவுக்கு இந்த காரியம் பண்ண. சரி சார், எல்லாம் சரிதான் சார். என் மகா எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அவ எத்தனையோ தடவை சொன்னா சார், நீங்க வந்து கடவுளுக்கு விரோதமா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. நான் தான் சார் என் இதயத்தை ரொம்ப கடினப்படுத்திக்கிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயாச்சித்த வேணும்ல சார். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் தினம் நம்மை சுற்றி தவறுகளும் தடைகளும் தளர்ச்சிகளும் வந்து நம்மை தவறி விழச் செய்கிறது. ஆனால் இதில் கிறிஸ்துவின் சுவடுகளை மனதில் பதிக்கும் போது நம்மை தவறச் செய்யும் தடுமாற்றம் கூட நம்மில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும்.